Hi viewers, welcome to our innovation. இப்போ இந்த வீடியோவில் நம்ம 50 ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் த்ரீ யூனிட் த்ரீ மெஷர்மெண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து exercise 3.2 வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் ஓகே ஸோ first sum வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இப்போ next continuation, second, third and fourth பார்க்க போகிறோம் ஓகே ஸோ கம்ப்ளீட் தி given டேபிள் வை

ஸ்டூடெண்ட்ஸ் லென்த் பிரெத் அண்ட் ஹைட் கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ஸோ லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட் ஓகே ஸோ லென்த் என்னது சிக்ஸ் இன்டூ எயிட் இன்ட்டு டென் கியூபிக் சென்டிமீட்டர் ஓகே இப்போ மல்ஃபிளே பண்ணுங்க சிக்ஸ் எயிட்ஸாக ஃபார்ட்டி எயிட் ஓகே ஃபைவ் ஏஜ்ஸாக ஃபார்ட்டி சிக்ஸ் எயிட்ஸாக ஃபார்ட்டி எயிட் ஸோ ஃபார்ட்டி எயிட் இன்ட்டு டென் கியூபிக் சென்டிமீட்டர் ஸோ ஈக்குவல் டு ஃபோர் எயிட்டி கியூபிக் சென்டிமீட்டர் ஓகே ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு செம்க்கு ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட்டு செம் பார்க்கலாமா விண்டோ பிளேன் ஸோ இங்கே வந்து லென்த்து கொடுத்துருக்காங்க பிரெத்து கொடுக்கல ஹைட் கொடுத்துருக்காங்க வால்யூம் ஆஃப் கியூபிக் யூனிட்ஸ் நைன் ஹண்ட்ரட் கியூபிக் சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிறது பிரெத்துக்கு கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் பிரெத்து கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் லென்த் இன்டூ பிரெத் இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு வால்யூம் ஓகே ஸோ வால்யூம் இப்போ நீங்கள் லென்த் என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ இன்டூ பிரெத் இல்லை ஸோ பிரெத்துன்னு எழுதிக்கோங்க இன்டூ ஹைட் ஹைட் என்னது ஃபார்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க நயன் ஹண்ட்ரட் ஓகே இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் பிரெத்து அப்போ பிரெத்து மட்டும் இங்கே வச்சுக்கோங்க நீங்கள் இந்த நைன் ஹண்ட்ரட் டிவைட் பை த்ரீ வந்து கீழே கொண்டு வாங்க எப்போவுமே இந்த ஈக்குவல் டுக்கட்டை கொண்டு வரீங்கன்னா ஈக்குவல் டு தாண்டி இந்த பக்கம் இந்த சைட் கொண்டு வரணுன்னா மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா டிவிஷனாக மாறும் ஓகே சப்போஸ் டிவிஷன் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் மாறும் அதுக்கப்புறம் ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே வரும்போது மைனஸ் ஆகும் இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் ஆகும் ஆப்போசிட்டாக மாறும் ஓகே இப்போ இங்கே என்ன சிம்பிள் இருக்குது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்போது இங்கே வரும்போது டிவிஷனாக மாறும் ஸோ த்ரீ இன் டூ அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ நம்ம தனியாக பி கொண்டு வந்துட்டோம் ஸோ பி மட்டும் இங்கே இருக்கட்டும் ஏன் இந்த மாதிரி நம்ம கொண்டு வரோம் பிகாஸ் நம்ம பிரெத்துடாக கண்டுபிடிக்க போகிறோம் அதனால தான் நம்ம எல்லா நம்பரும் ஒரு சைட் கொண்டு வரோம் ஓகே ஸோ இப்போ பிரெத் ஈக்குவல் டு இப்போ எல்லா நம்பரும் ஒரு சைடு வந்துருச்சு இப்போ கேன்சல் பண்ணலாமா இப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள் நீங்கள் டிவைட் பண்ணுன்னா எல்லாமே சேர்த்து டிவைட் பண்ணணும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு ஈஸி மெத்தட் தரேன் இந்த மெத்தட் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹையர் கிளாஸஸில் டிவிஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்துன்னு சொல்லி நீங்கள் போகிறீங்களா ஹையர் கிளாஸஸில் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் தேர்ட் டேபிள் இது தேர்ட் டேபிளில் போகுமில்ல எஸ் இப்போ சொல்லுங்கள் ஒன் த்ரீ 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 சார் நயன் ஜீரோ ஜீரோ எழுதிக்கோங்க இப்போ த்ரீ கேன்சல் ஆயிடுச்சு இப்போ மீதி என்ன இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் கேன்சல் பண்ணுங்கள் மறுபடியும் எந்த டேபிளில் போகும் ஃபிஃப்த்து டேபிளில் பண்ணலாம் இங்கே ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குது இங்கே தேர்ட்டி இருக்குது ஸோ ஃபிஃப்த்து டேபிளில் கேன்சல் பண்ணலாம் அப்போது இங்கே பாருங்கள் நயன் ஃபைஸாக ஃபார்ட்டி ஃபைவ் நயன் 45 ஃபார்ட்டி ஃபைவ் இங்கே சொல்லுங்கள் சிக்ஸ் ஃபைவ்ஸாக தேர்ட்டி அப்போது சிக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேர்ட்டி போயாச்சு மீதி எவ்வளோ இருக்கு 0 மட்டுந்தான் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் மறுபடியும் எண்ட டேபிள கேன்சல் பண்ணலாம் தேர்ட் டேபிளை பண்ணலாமா எஸ் 3 த்ரீ சார் நயன் ஓகே நெக்ஸ்ட்டு டூ த்ரீ சார் சிக்ஸ் ஜீரோ ஓகே மறுபடியும் வேறு எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம் இங்கே த்ரீ இருக்குது இங்கே ட்வெண்ட்டி இருக்குது வேறு எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது அப்போது உங்களுக்கு ஆன்சர் என்னது ட்வெண்ட்டி பை த்ரீ ஓகே ஸோ ட்வெண்ட்டி பை த்ரீ தான் ஆன்சர் ட்வெண்ட்டி பை த்ரீ க்யூபிக் சென்டிமீட்டர் ஓகே ஸோ இங்கேயும் வந்து கியூபிக் சென்டிமீட்டர் ஓகே நெக்ஸ்ட் தேர்டு ஒன் ஷன் ஷேட் கொடுத்துருக்காங்க ஷன் ஷேடோட லென்த்து பிரெத்து கொடுத்துருக்காங்க ஹைட்டு கொடுக்கல வால்யூம் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம ஹைட்டு கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ லென்த் இன்டூ பிரெத் இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு வால்யூம் ஓகே இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் செவன்ட்டி இன்டூ சென்டிமீட்டரில் தான் இருக்குது ஸோ செவன்ட்டி இன்டூ ட்வெண்ட்டி இன்டூ ஹைட் ஈக்குவல் டு வால்யூம் என்னது 4,200 cubic centimeter ஹண்ட்ரட் height சென்டிமீட்டர் ஹைட் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க மீதி எல்லா நம்பரும் ஈக்குவல் டு கட்ட கொண்டு வாங்க இந்த சைட் கொண்டு வாங்க ஸோ ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அது வந்து டிவிஷனாக சேஞ்ச் ஆகும் 70 into 20 டுவெண்ட்டி okay. ஓகே cubic சென்டிமீட்டர் ஓகே okay. இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள் ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு ஜீரோ இருக்குது இங்கே ஒரு ஜீரோ இருக்குது கேன்சல் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ணணும் நீங்கள் டிவிஷன் பண்ணணும் செவன்த்து டேபிள் ஃபார்ட்டி டூ வரைக்கும் சொல்லணும் செவன் ஃபைவ் ஃபைவ்ஸாக தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ் செவன்ஸாக ஃபார்ட்டி டூ ஓகே ஸோ என்ன வருது சிக்ஸ் செவன்ஸாக ஃபார்ட்டி டூ ஸோ ஒன் செவன் இஸ் செவன் சிக்ஸ் செவன்ஸாக ஃபார்ட்டி டூ ஓகே இப்போ செவன் வந்து கேன்சல் ஆயிடுச்சு இப்போ மீதி என்ன இருக்குது டூவும் சிக்ஸும் இருக்குது இப்போ மறுபடியும் கேன்சல் பண்ணுங்கள் ஒன் டூ இஸ் டூ த்ரீ டூ சார் சிக்ஸ் த்ரீ டூ சார் சிக்ஸ் அப்போ ஆன்சர் என்ன வருது ஹைட் ஈக்வல் டூ த்ரீ ஸோ ஆன்சர் இங்கே எழுதலாமா நம்ம ஸோ ஆன்சர் ஹைட் ஈக்வல் டூ த்ரீ கியூபிக் சென்டிமீட்டர் ஓகே நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து வந்து ஸ்டெப்ஸுக்கு லென்த்து கொடுத்துருக்காங்க பிரெத்து கொடுக்கல ஹைட் கொடுத்துருக்காங்க வால்யூம் கொடுத்துருக்காங்க கண்டுபிடிக்கலாமா லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட் ஈக்குவல் டு வால்யூம் என்னது தேர்ட்டி டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஓகே இப்போ லென்த்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க எயிட்டி இன்டூ பிரெத் எதுவுமே இல்லை ஸோ பீன் எழுதிக்கோங்க ஹைட் வந்து ட்வெண்ட்டி ஈக்குவல் டு தேர்ட்டி டூ தௌசண்ட் க்யூபிக் சென்டிமீட்டர் இப்போ நீங்கள் பி மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீது எல்லா நம்பரும் ரைட் சைடுக்கு கொண்டு வரணும் தேர்ட்டி டூ தௌசண்ட் டி பை எயிட்டி இன்ட்டு டுவெண்ட்டி இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம் ஓகே ஃபஸ்ட்டு எப்போவுமே கேன்சல் பண்ணுறது ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள் இங்கே ஜீரோ இருக்குது இங்கே ஜீரோ இருக்குது கேன்சல் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு எயிட்டு டேபிளில் தேர்ட்டி டூ கேன்சல் பண்ணுங்கள் ஒன் எயிட் இஸ் எயிட் டூ எயிட்ஸ் ஆர் சிக்ஸ்டீன் த்ரீ எயிட்ஸா டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் எயிட்ஸா தேர்ட்டி டூ ஸோ ஃபோர் எயிட்ஸா தேர்ட்டி டூ அப்போது ஃபோர் எயிட்ஸா தேர்ட்டி டூ ஒன் எயிட் இஸ் எயிட் ஓகே மீதி இங்கே ஒரு ஜீரோ இருக்குது அது ஜீரோ மேலே போட்டுக்கோங்க ஓகே இப்போ கேன்சல் ஆயாச்சு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து டூ கேன்சல் பண்ணணும் இப்போ டூ கேன்சல் பண்ணுங்கள் ஒன் டூ இஸ் டூ 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 சார் ஃபோர் சிங்கிள் இது டூ டூ சார் ஃபோர் நெக்ஸ்ட் ஒரு ஜீரோ ஏன்னா இங்கே ஜீரோ இருக்குது ஓகே அப்போது டுவெண்ட்டி இன்டூ டூ பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி வரும் ஓகே அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது கமா பிரெத் ஈக்குவல் டூ ட்வெண்ட்டி கியூபி சென்டிமீட்டர் அவ்வளோ தான் இந்த மாதிரி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் இப்போ ரூம் ரூம்க்கு வந்து லென்த் கொடுக்கல பிரெத் கொடுத்துருக்காங்க ஹைட் கொடுத்துருக்காங்க வால்யூம் கொடுத்துருக்காங்க இப்போ இது கண்டுபிடிக்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் ஃபார்முலாக எழுதுங்க லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட் ஈக்குவல் டு வால்யூம் ஓகே இப்போ லென்த் என்னது லென்த் எதுவுமே இல்லை ஸோ எல் எழுதிக்கோங்க ஓகே ஸோ பிரத்னது ஃபோர் இன்ட்டு த்ரீ ஈக்குவல் டு வால்யூம் என்னது தேர்ட்டி சிக்ஸ் கியூபிக் மீட்டர் ஓகே எல்லாமே மீட்டரில் இருக்குது ஓகே ஸோ இங்கே பாருங்கள் இங்கேயும் மீட்டர் இருக்குது இங்கேயும் மீட்டர் இருக்குது இங்கேயும் மீட்டர் இருக்குது சப்போஸ் ஏதாச்சும் ஒன்று சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும் ஓகே இங்கே எல்லாமே மீட்டரில் தானே கொடுத்துருக்காங்க டைரெக்டாக நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம் ஸோ மீட்டர் 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 இருக்கிறதுனால நீங்கள் டைரெக்டாக அப்படியே கால்குலேட் பண்ணிக்கோங்க ஸோ லென்த் ஈக்குவல் டு எல்லா நம்பரும் ரைட் சைடுக்கு கொண்டு வாங்க தேர்ட்டி சிக்ஸ் டிவைட் பை ஃபோர் இன்டூ த்ரீ ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா அது கீழே வரும்போது ரைட் சைடுக்கு வரும்போது கீழே டிவிஷனாக சேஞ்ச் ஆகும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் இது சொல்லணும் டிவைட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் நயன் ஃபோர் சார் தேர்ட்டி சிக்ஸ் இப்போ இது கேன்சல் பண்ணியாச்சு இப்போ மறுபடியும் என்ன பேலன்ஸ் இருக்குது த்ரீயும் நயன் தான் இருக்குது ஸோ ஒன் த்ரீ இஸ் த்ரீ 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 சார் நயன் அப்போது ஆன்சர் என்னது கியூபிக் மீட்டர் ஸோ ஆன்சர் வந்து லென்த் ஈக்குவல் டு த்ரீ க்யூபிக் மீட்டர் தட்ஸ் ஆல் ஓகே ஃபைன் தி நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ஆஃப் டைமென்ஷன் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ஃபைவ் சென்டிமீட்டர் டென் சென்டிமீட்டர் ரெக்யர்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் யா வால் ஆஃப் டைமென்ஷன் த்ரீ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் டூ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகே இது வந்து கல்லோட டைமென்ஷன் ஓகே லென்த்து பிரெட்டு ஹைட்டு அதே மாதிரி வாலோட டைமென்ஷன் ஸோ வால் இப்போ நீங்கள் செங்கல் வச்சு வால் கட்டுறீங்கள செவர் கட்டுறீங்கள அதோட லென்த் ஓகே ஸோ அந்த வாலோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ லென்த்து த்ரீ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் பிரெத் டூ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஹைட் வந்து டென் சென்டிமீட்டர் ஸோ லென்த் பிரெத் அண்ட் ஹைட் ஓகே இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணுன்னா இந்த செவிறு கற்றுக்கு எவ்வளோ செங்கல் தேவைப்படும் சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகே தி நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ஓகே டு கன்ஸ்ட்ரக்ட் யர் வால் அதுதான் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஸோ வாங்க இந்த சம் போடலாம் தி டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் இஸ் ரிக்கேட் டு கன்ஸ்ட்ரக்ட் யா வால் ஓகே ஸோ ஒரு வால் கட்டுறதுக்கு எவ்வளோ செங்கல் தேவைன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் டைமென்ஷன் ஆஃப் வால் தியட் பை டைமென்ஷன் ஆஃப் பிரிக் ஸோ வாலோட லென்த்து பிரெத் அண்ட் ஹைட் மேலே போட்டுட்டு கீழே கல்லோட லென்த்து பிரெத்து ஹைட் கீழே போட்டு நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வால் ஒரு செவர் கட்டுறதுக்கு எவ்வளோ செங்கல் தேவைன்னு சொல்லி தெரிஞ்சிடும் ஓகே இப்போ டைமென்ஷன் ஆஃப் வால்னா என்னது லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் டேட் பை டைமென்ஷன் ஆஃப் பிரிக் லென்த் இன்டூ பிரெட் இன்ட்டு ஹைட் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஸோ லென்த் டைமென்ஷன் ஆஃப் வாலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் டைமென்ஷன் ஆஃப் வால் ஸோ செவரோட டைமென்ஷன் என்னது த்ரீ ஹண்ட்ரட் இன்ட்டு டூ ஹண்ட்ரட் இன்ட்டு டுவெண்ட்டி ஓகே ஸோ 300 ஹண்ட்ரட் இன்ட்டு டூ ஹண்ட்ரட் இன்ட்டு ட்வெண்ட்டி 20 பை into 5 இன்டூ ஃபைவ் இன்ட்டு டென் okay சென்டிமீட்டர் ஓகே இப்பன் சென்டிமீட்டர் இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணணும் ஓகே டிவைட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸோ ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த 0 இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிக்கோங்க okay இப்போ இங்கே டூ இருக்குது இங்கே டூ இருக்குது ஸோ இதுவும் இதுவும் கேன்சல் பண்ணிக்கோங்க இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி கேன்சல் ஆயிடுச்சு இந்த ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு இப்போ ஃபைவ் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஸோ கீழே இருக்கிற எல்லா நம்பரும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கேன்சல் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிவிட்டு ஒன் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஆர் டொண்ட்டி ஸோ எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணிவிட்டோம் இப்போ நீங்கள் இருக்கிற நம்பர் மல்ட்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் ஓகே ஸோ இப்போ மல்டிப்ளே பண்ணலாமா ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள் த்ரீ ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் கியூபிக் சென்டிமீட்டர் ஸோ ஜீரோ ஜீரோ போட்டுட்டு ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஸோ எவ்வளோ வருது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ரிக்ஸ் ஓகே நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஹவு மெனி ஷேக் ஆஃப் டைமென்ஷன் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் ஃபார்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் நைன்ட்டி சென்டிமீட்டர் ஃபில்டு வித் ரைஸ் கேன் கெப்ட் இன் இயர் ரூம் ஆஃப் டைமென்ஷன் த்ரீ மீட்டர் அண்ட் எயிட்டீன் மீட்டர் அண்ட் நைன் மீட்டர் ஓகே ஸோ எவ்வளோ சாக்கு இஸ் சாக்குன என்னது பை ஸோ பையில் நம்ம ரைஸ் போட்டு தட்டீஸ் இங்கே பாருங்கள் ரைஸ் போட்டு ஃபில் பண்ணி வைக்கிறோம் ஓகே ஸோ அது நீங்கள் எங்கே வைக்கிறீங்க ரூமில் வைக்கிறீங்க அப்போது எவ்வளோ பை வந்து அந்த ரூமில் வைக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க ஓகே அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மேலே வந்து டைமென்ஷன் ஆஃப் ரூம் ஸோ ரூமோட டைமென்ஷன் நீங்கள் மேலே எழுதிட்டு டிவைட் பை டைமென்ஷன் ஆஃப் சேக்கு ஓகே சாக்குப்பையோட லென்த்து பிரெத்து அண்ட் ஹைட்டு கொடுத்துருக்காங்க அது வந்து கீழே நீங்கள் போட்டு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூமில் எவ்வளோ சாக்குப்பை தட் இஸ் எவ்வளோ ரைஸோட மூட்டை வைக்க முடியும்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே பட் இங்கே நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள் இங்கே வந்து சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க இங்கே மீட்டர் 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 கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணி தான் மற்ற ஸ்டெப்ஸ் போடணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து சாக்குப்பையோட டைமென்ஷன் லென்த்து பிரெட்டு ஹைட்டு இது வந்து ரூமோட டைமென்ஷன் த்ரீ மீட்டர் எயிட்டீன் மீட்டர் நைன் மீட்டர் ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணுங்கள் ஸோ ஒன் மீட்டர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அப்போது த்ரீ மீட்டர் ஈக்குவல் டு

நயன் மீட்டர்வல் டூ நயன் இன் டூ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஈக்வல் டூ நயன் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் சோ ஃபார்ம்லேருது ஒன் மீட்டர் இவல் டூ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் தி நம்பர் ஆஃப் சேக் ரெக்யர் டு கெப்ட் இன் ரூம் ரூமில் எவ்வளோ சாக்கு வைக்க முடியும்னு கேட்குறாங்க ஸோ டைமென்ஷன் ஆஃப் ரூம் டிவைட் பை டைமென்ஷன் ஆஃப் சேக்கு ஸோ நீங்கள் மல்டிஃப்ளை பண்ணிங்கல்ல அதுதான் வந்து டைமென்ஷன் ஆஃப் ரூம் த்ரீ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் நைன் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஸோ ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கோங்க ஓகே ஸோ த்ரீ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் இன்டூ 1800 எ் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் இன்ட்டு நைன் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் டேட் பை என்ன பண்ணணும் நீங்க டைமென்ஷன் ஆஃப் sack எழுதணும் ஓகே ஸோ 15 இன்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் இன்ட்டு நயன்ட்டி சென்டிமீட்டர் ஓகே இப்போ நம்ம எல்லாமே எடுத்து எழுதிவிட்டோம் ஓகே ஸோ இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே இப்போ கேன்சல் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஃபிஃப்டீனும் த்ரீ ஹண்ட்ரடு கேன்சல் பண்ணலாமா ஸோ ஒன் ஃபிஃப்டீன் இஸ் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் இன்டூ டூ ஃபிஃப்டீன் இன்டூ டூ இங்கே பாருங்கள் ஃபிஃப்டீன் இன்டூ டூ ஃபைவ் டூ சார் டென் பேலன்ஸ் ஒன் டூ ஒன் டூ இஸ் டூ த்ரீ தேர்ட்டி அப்போது டூ ஃபிஃப்டீன்ஸாக தேர்ட்டி ஸோ டூ போட்டுட்டு பேலன்ஸ் இங்கே ஒரு ஜீரோ இருக்குல்ல அது மேலே போட்டுக்கோங்க ஓகே ஸோ ஏன்னா வந்து டூக்கு வந்து தேர்ட்டி தான் வருது ஸோ இந்த தேர்ட்டி கேன்சல் ஆகிடுச்சு மீதி இருக்கிற ஜீரோ மேலே போட்டுக்கோங்க ஸோ ஃபிஃப்டீன் நம்ம வந்து டிவைட் பண்ணிட்டோம் இப்போ நைன்ட்டி டெட் பை நைன் ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒன் நயன் இஸ் நயன் டென் நைன் சார் நயன்ட்டி ஸோ இதுவும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் இப்போ இது ஓகே ஃபிஃப்த்து டேபிள் ஓகே நயன் ஃபைஸாக ஃபார்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு இது வந்து பாருங்கள் ஃபிஃப்த்து டேபிளில் எயிட்டீன் வரைக்கும் சொல்லுங்கள் ஓகே So, ஒன் ஃபைவ் ஃபைவ் டூ 5, 10 டென் த்ரீ 15 ஆஃப் 3 ஸோ த்ரீ போட்டுக்கோங்க ஓகே ஸோ த்ரீ போட்டுட்டு ஃபிஃப்டீன் தானே வந்திருக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஸோ அந்த Balance நம்பர் இங்கே போட்டுக்கோங்க 3 Okay, இப்போ நீங்கள் 30 வரைக்கும் சொல்லணும் ஒன் 5, ஃபைவ் டூ 5, டென் த்ரீ 5, ஃபிஃப்டீன் ஃபோர் ஃபைவ்ஸா 20, 5, 5, is 25, 6, 5, is 30 தேர்ட்டி so, ஸோ 6 சிக்ஸ் போட்டுட்டு பேலன்ஸ் இந்த ஒரு ஜீரோ இருக்கு அந்த ஜீரோ மேல போட்டுக்கோங்க அவ்வளவுதா ஓகே ஸோ இது வந்து ஈஸி மெத்தட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ நீங்கள் மைண்ட்லேயே நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணிட்டு அந்த சப்ராக்ட் பண்ணுற ஆன்சர் சைடில் எழுதிக்கோங்க ஓகே ஸோ இங்கே குட்டியாக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தேர்ட்டி வந்து சிக்ஸ் வைசாக தேர்ட்டின்னு சொல்லி ஆன்சர் சிக்ஸ் எழுதி நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ஜீரோ மேலே போட்டுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் எகெயின் ஒன் நயன் இஸ் நயன் ஃபோர் நைன்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் ஓகே இது கேன்சல் பண்ணுங்கள் ஃபோர் நைன்ஸார் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ கேன்சல் பண்ண என்ன வருது ஃபோர் அதுக்கப்புறம் இந்த 0, ஃபோர் நைன் சார் இந்த 0 வந்து பக்கத்தில் போட்டுக்கோங்க அவ்வளவுதா. ஓகே இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணால் என்ன நம்ப வருது 20 இன்டூ ஃபார்ட்டி இன்டூ டென் ஓகே கீழே எதுவுமே இல்லை கீழே எல்லாமே 1-1 சேஞ்ச் ஆயிடுச்சு ஓகே ஸோ இப்போ மல்டிஃப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஜீரோ 0, ஜீரோ எழுதிக்கோங்க ஒன் 0. டூ 0 த்ரீ 0, ஸோ த்ரீ ஜீரோ எழுதிட்டு ஃபோர் டூ சார் எயிட் ஸோ எயிட் எயிட் தௌசண்ட் சாக்ஸ் தேவைப்படுது ஓகே ஸோ இவ்வளோ சாக்கு வந்து நீங்கள் அந்த ரூமில் அரேஞ்ச் பண்ணலாம் ஸோ மைடியர் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிரிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஃபோர்தர் வீடியோஸ் உங்களுக்கு இமீடியேட்டாக வந்து சேரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்